இந்த 2020 வருடத்தின் வாக்கு தத்தம், அதாவது ஆண்டவர் சொன்னார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:15 வசனத்தை மையமாக வைத்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். ஆமே. ஆண்டவர் சொன்னார், வனாந்தரம் செழிப்பான வயல் வெளியாகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வனாந்தரம் செழிப்பான வயல் வெளியாகும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதலாவது நாம் கவனித்து வருகிற காரியம், மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் சில வனாந்தரங்கள் வருகின்றன. வனாந்தரத்திற்கு காரணமாக இருக்கிற இரண்டு காரியங்களை படிக்க போகிறோம். யார் விசுவாசிகள், யார் விசுவாசிகள் அல்லாதவர்கள், யார் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், யார் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவர்கள் என்கிற அமீன் பட்டியல் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறபடியே, யார் இன்றைக்கு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு வருகிற நாட்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். மூன்றாவதாக, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை எப்படி வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும், ஏன் சிலருடைய வாழ்க்கையில் வனாந்தர சூழல்கள் வருகிறது என்பதற்கு வாசிக்க கேட்ட அதே ஏசாயா 32:15 வசனம் இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றம் படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வனாந்தரமான சூழல்கள், வனாந்தரமான சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால், எப்பொழுது மாறும் என்று வேதம் சொல்லுகிறது? ஆமீன். தேவனுடைய ஆவி வெளிப்படும் பொழுது, தேவனுடைய ஆவியானவரின் அபிஷேகம், தேவனுடைய ஆவியானவரின் நிறைவு ஒரு மனிதனில் வெளிப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பாக மாறுமா? ஆனால் அதே 15 வசனம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்ப என்ன இருக்காது? வனாந்தரத்திற்கு ஒரு மாற்றம் இருக்காது. நீங்க இன்னைக்கு நல்லா புரியணும். அப்போ ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பாகும், ஆவி ஊற்றப்படாதிருந்தால் வனாந்தரம் வனாந்தரமாகவே இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது. ஆமீன். அப்படியே இருக்கும். அப்போ சிலருடைய வாழ்க்கையில் வனாந்தர சூழல்கள் மாறாமல் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய ஆவியின் அருள் மாறி ஊற்றப்படாததே அதற்கு ஒரு காரணம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெப வாழ்க்கையில் வனாந்தரத்தை உணர்கிறேன், ஜப ஜீவியத்தில் வனாந்தரத்தை உணர்கிறேன், சமாதானத்திற்கடுத்த காரியங்களில் வனாந்தரத்தை உணர்கிறேன், சமாதானத்துக்கடுத்த காரியங்களில் வனாந்தரத்தை உணர்கிறேன் என்று ஒரு மனுஷன் சொல்லுவானே ஆனால், வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆவி ஒரு மனிதனில் வரும் பொழுது வனாந்தரம் மாறும். வராத பட்சத்தில் வனாந்தரத்துக்கு ஒரு மாற்றம் இல்லை. அப்போ அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அநேகருடைய குடும்ப வாழ்க்கை, அநேகருடைய ஊழிய களத்திலே வனாந்தரம் வெறுமை இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய ஆவியானவருடைய அருள் மாறியும் அபிஷேகமும் ஆவியின் நிரப்பப்படுதலும் ஆவியின் நடத்தப்படுதலும் இல்லாய்மையே அதற்கு காரணம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டா, இயேசு அவர்களோடு இருந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வெறுமை உள்ளதாகவே இருந்துச்சு. நல்லா கவனிங்க. இயேசு கூட தான் இருந்தார்,
இயேசுவோடு கூட தான் நடந்தாங்க, இயேசுவோட சேர்ந்து தான் ஊழியம் செய்தாங்க. ஆனா அவர்களுக்குள்ள இயலாமை இருந்துச்சா இல்லையா? ஒரு முறை ஒரு மனுஷன் தன்னுடைய மகனை அவர்களிடத்தில் சுகமாக்க கொண்டு வருகிறார். அப்ப பைபிள் சொல்லுது அவர்களால் சுகமாக்க முடியவில்லை, முடியவில்லை. பிறகு அவங்க சொல்றாங்க, ஆமீன், இயேசுவினிடத்திலே வருகிறார்கள், இயேசு சுகமாக்குகிறார். இயேசுவினிடத்திலே சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் எங்களால் இயலாமல் போயிற்று? அப்போ சீசர்களால் இயலாமை இருந்தது. சீசர்களுக்கு என்ன இருந்துச்சு? இயலாமை இருந்துச்சா இல்லையா? இப்ப கவனிங்க, ஆமா, இயலாமை நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவோட கூட தான் இருந்தாங்க, ஆனா அவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதே நேரத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம், அதே சீஷர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது எதை அந்நாட்களில் செய்ய இயலாது என்று சொன்னார்களோ அதே அற்புதத்தை தேவனுடைய ஆவி அவர்களில் வெளிப்பட்ட பொழுது செய்தார்கள். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், பொருளாதாரத்திற்கு அடுத்த வாழ்க்கையா இருக்கலாம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இரவிலே பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், அநேகருடைய வனாந்தர வாழ்வுக்கு காரணம் செழிப்பாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இல்லாதது. இதை ஒத்துக்க முடிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை செழிப்பாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இல்லை. நான் ஆலயத்திற்கு வருகிறேன், என்னை செழிப்பாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் என்னில் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையில் ஆவியானவரின் அபிஷேகம், ஆவியானவரின் நிறைவு, ஆவியானவரின் நடத்தப்படுதல், ஆவியானவருடைய நிரம்புதலின் வாழ்க்கை இல்லாமல் போனதுனாலதான் ஜெப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழிய களம் வெறுமையா கிடைக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகத்திலே வளர சொல். அபிஷேகத்திலே வளரும் பொழுது அவர்களுடைய வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் நிகழும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எந்த தனிநபர் பாருங்க, எந்த பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஆவியின் நிறைவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? வனாந்தரமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அபிஷேகத்தின் நிறைவு அவனிடத்தில் இல்லை என்றால் அவன் யாரு? வனாந்தரமான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிற ஒரு மனுஷன். அப்ப யாருடைய வாழ்க்கையில் ஆவியானவரோடுள்ள உறவு குறையுமோ அங்க வாழ்க்கையில் என்ன வரும்? வனாந்தரம் வரும். யார் ஆவியிலே ஆராதிக்கிற ஆராதனை குறையுதோ அவங்க வாழ்க்கையில் என்ன வரும்? வனாந்தரமான சூழ்நிலை வரும். ஆவிக்குரியவர்களோடு உள்ள ஐக்கியம் எப்ப குறையுமோ அப்ப வாழ்க்கையில வனாந்தரம் வரும். இங்க மறந்துடக்கூடாது. ஆவியில நிரம்பி ஆராதிச்சு ஆவியானவருடைய நடத்துதலை உணர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலன்னு சொன்னா ஜீவிதத்துல என்ன உண்டாகும்? வனாந்தரம் வந்துடும். அதனால பரிசுத்த ஆவியானவர் பகல் வேளையில் தெளிவாய் சொல்லுகிறார், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அபிஷேகத்திலே வளருங்க, ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறதுல ஒண்ணு வளருங்க. சரியா? எங்கே ஆவியின் நிறைவு இல்லையோ, எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லையோ, எங்கே ஆவிக்குரிய ஆமீன் பிரசன்னம் இல்லையோ, அங்க என்ன இருக்கும்? மனாந்தரம் இருக்கும். பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆவியானவருடைய அசைவாடுதல் எங்கே இல்லையோ, அது சபையாய் இருந்தால் அது வனாந்தர சபை, அது வீடாக இருந்தால் அது வனாந்தரத்தின் வீடு, அது குடும்ப வாழ்க்கையாய் இருந்தால் அது வனாந்தரமான குடும்ப வாழ்க்கை. இன்றைக்கு பகல் வேளை சொல்லுகிறேன், அநேகருடைய வாழ்க்கை ஆவியின் நிறைவு, ஆவியின் தொடுதல், ஆவியின் அனுகிரகம் இல்லாதபடியினாலே அநேகருடைய வாழ்க்கை
இன்றைக்கும் அமீன் வனாந்தரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அமீன். பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் ஏதாகிலும் ஒரு பகுதியில் வனாந்தரமான சூழ்நிலைகளை பார்ப்பீர்களானால் இப்பொழுது விரும்புங்கள், ஆவியானவரே என்னுடைய குடும்பத்திலே வெளிப்படுவீராக, ஆவியானவரே என் சபையில் வெளிப்படுவீராக, பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவீராக. எந்த பகுதிகளிலே அருமை பிள்ளைகள் வனாந்தரத்தை உணர்கிறார்களோ அந்த பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய மழை பெய்யட்டும் ஆண்டவரே. இரண்டாவதாக, ஏன் சிலருடைய வாழ்க்கையில் வனாந்தரம் வருகிறது என்று சொல்லி, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் ஆமென் உங்களுக்கு மறுபடியும் பேச விரும்புகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியானவர் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய ஊழியத்தையும் நடத்த வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் இரண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை எவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை சில நேரங்களில் ஆவியானவரின் நிமித்தமே வனாந்தரத்துக்கு நேராக நடத்தப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க ஆவியானவர் நடத்தணும், பைபிள் சொல்லுது. சிலருக்கு தெரிஞ்ச ஒரே வசனம் என்ன தெரியுமா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பாராயிருக்கிறாரே, தாட்சியடை என்றுமே. இந்த ஒண்ணுதானே தெரியும், அவர் என்னை நடத்துகிற பொழுது, அவர் என்னை நடத்துகிற பொழுது எப்படி அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தன் நீதியின் பாதையின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அடுத்து என்ன சொல்லுது? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும். அப்ப எல்லாருக்கும் தெரியும், ஆவியானவர் நடத்தினா குறைவு இருக்காது. புல்லுக்கு குறைவில்லை, புண்ணாக்குக்கு குறைவில்லை. ஆடத்தான சொல்ற, புண்ணாக்குக்கு குறைவில்லை. அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். நீதியின் பாதையாய் இருக்கும், சமாதானத்தின் பாதையாய் இருக்கும். ஆனா அதே பரிசுத்த ஆவியானவர் ஆமீன் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்திலே கவனிக்கும் பொழுது மத்தையும் 4:1, மார்க்கு 1:12, லூக்கா 4:1, இந்த மூன்று பகுதி வாசிக்கும் பொழுது அதே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்திற்கு நேராக நடத்தினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வனாந்தரம் பிசாசினால் உண்டாகும் என்று சொன்னேன், ஏன்னா அவன் பூமியை வனாந்தரமாக்குகிறவன் என்று. ஆனால் ஆமீன், அவனுடைய வனாந்தரத்திற்கும் ஆவியானவருடைய வனாந்தரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அவன் வனாந்தரமாக்குகிறவன், நம்முடைய தெய்வம் வனாந்தரத்திலே நடத்துகிறவர். புரிகிறதா? ஆமென். இரண்டு காரியங்களை சொன்னேன். ஒன்று, எங்கே தேவனுடைய ஆவியின் அருள் மாறி இல்லையோ அங்கே வனாந்தரம் இருக்கும். இரண்டாவது சொல்லுகிறேன், ஆவியானவரே சில நேரங்களில் ஆவிக்குரியவர்களை வனாந்தரமான சூழ்நிலைகளிலே அவர் நடத்துவார். ஆண்டவரே என்னை நடத்த வேண்டும், ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த வேண்டும், ஆண்டவரே என் பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆமீன் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற சில பிள்ளைகளை சில நேரங்களில் ஆண்டவர் வனாந்தரமான பாதைகளின் ஊடாய் நடத்துவதை பார்க்க முடியும். அதிலே ஒரு எக்ஸாம்பிள், ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்திற்கு நேராய் நடத்தினார். ஆமீன். இரண்டாவதாக, அப்போஸ்தல நடபடிகளிலே பிலிப்பு என்று சொல்கிற ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் வனாந்தரத்திற்கு நேராய் கொண்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். வனாந்தரத்திற்கு நேராய் வழிகாட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆவியானவரே சில நேரங்களிலே வனாந்தரத்திற்கு நேராக சில குடும்பங்களை நடத்துவார். ஆவியானவர் ஒரு மனுஷனை வனாந்தர வாழ்க்கையில், ஆவியானவர் ஒரு மனுஷனை வனாந்தரத்திற்கு ஆவியானவர் ஒரு சபையை வனாந்தரத்துக்கு நேராய் நடத்துவார் என்றால் அது தோல்வி அல்ல, அது சரித்திரமாக இருக்கும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாதபடியினால் வனாந்தரத்தை அனுபவிப்போரும் உண்டு, ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களினால் வனாந்தரத்தினூடாய் நடத்தப்படுவோரும் உண்டு. அன்பர்களே, இன்றைக்கு பகல் வேளை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், நீங்கள் வனாந்தரத்தின் அனுபவத்தை கடக்கிற ஒரு தேவ பிள்ளையானால் இன்றைக்கு பரிசோதனை செய்துவார். ஆவியானவர் என்னில் இல்லாதபடியினால் இந்த வனாந்தரமா அல்லது தேவனுடைய ஆவியானவர் என்னை வனாந்தரத்திற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறாரா என்று சொல்கிற ஒரு அறிவு, ஒரு சிந்தை, ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு சகரியான அறிந்து கொள்ளுதல் இருக்குமே. ஆனால் இந்த பகல் வேளை உனக்குடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தின் ஆரம்பமாக இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர், நான் ஜெபிக்கவில்லை, வாழ்க்கையில் வனாந்தரம் ஆராதிக்க முடியவில்லை, வாழ்க்கையில் வனாந்தரம் ஆவியின் நடத்தப்படுதல் இல்லை, வாழ்க்கையில் வனாந்தரம். ஆனால் சில சொல்லுவார்கள், ஆலயத்திலே வரும் பொழுது நன்றாக ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனாலும் வனாந்தரத்தின் அனுபவம், தனிமையாக இருக்கும் பொழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு வனாந்தரத்தின் அனுபவம், வேதத்தை திறந்து வைக்கும் பொழுதெல்லாம் கண்களில் இருந்து நீர்த்தாரை ஒழுகிறது, ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம். ஆமீன். தேவாலயத்திற்கு வரும் பொழுது ஆவியானவர் என்னோடு பேசுகிறதை நான் உணர்ந்து கொள்கிறேன், ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம். எதையெல்லாம் கர்த்தரிடத்திலே கேட்கிறேனோ அதெல்லாம் தந்து அழகாக என்னை நடத்துகிறார், ஆனால் சில பகுதிகளில் வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம். ஆமீன் என்று சொல்லுகிற சில பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆமீன், உங்களை கர்த்தர் வனாந்தரத்திற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வனாந்தரத்தின் முடிவு ஒரு ஜெயமாகத்தான் இருக்கும், இந்த வனாந்தரத்தின் முடிவு ஒரு அற்புதமாகத்தான் இருக்கும். ஜெபித்தும் வனாந்தரம், ஆராதித்தும் வனாந்தரம், அழுதும் வனாந்தரம், உபவாசித்தும் வனாந்தரம், கர்த்தரை நேசித்தும் வனாந்தரம், கர்த்தருக்காய் வாழ்ந்த வனாந்தரம். ஜெபம் இருக்கு, வாழ்க்கையில மாற்றம் இல்லை, உபவாசம் இருக்கு, வாழ்க்கையில மாற்றம் இல்லை, கண்ணீர் இருக்கு, வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சில குடும்பங்கள் அழுது கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். என் பிள்ளைகளே, வனாந்தரத்தினுடன் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளை மட்டும் அல்ல வனாந்தரத்திலே, நானும் அவனோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. எந்த தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறானோ அவனை கத்த சில காணானுக்கு நடத்தும் வழிகள் வனாந்தரமாகத்தான் இருக்கும். சில பிள்ளைகளை வனாந்தரத்திற்கு நேராக ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறதை குறித்து நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று. இல்லை மகளே, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்து போனாலும் உன் தெய்வத்தால் உன்னை மறக்க முடியாது. உன்னை ஒரு மகிமையான காணானுக்கு நேராய் ஒரு வனாந்தர பாதையில் அப்பன் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வனாந்தரம் முடியும் பொழுது ஒரு சரித்திரம், ஒரு சரித்திரம், ஒரு ஜெயம், இனி ஒருபோதும் தோல்வியை சந்திக்காத ஒரு மகிமையான பாதை வழியா என் பிள்ளையை நடத்துவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்த்து கேட்பாரேயானால், மகனே, வனாந்தரம் என்று சொல்கிற ஒன்று என்னால் உனக்கு தருத்தாமே, நான் உன்னை வனாந்தரத்தின் பாதையில் நடத்துவேன் என்று உன்னை தடத்தட்டுமா என்று என்னிடத்தில் கேட்டார், ஆம் என்று சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஆமீன். உலகம் தருகிற வனாந்தரத்தில் தனிமை இருக்கும், ஆனால் எத்தனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனிமை அனுபவித்தாலும் வெறுமை இருக்காது. காரணம், தெய்வம் நம்மோடு இருப்பா, தெய்வம் முன்னோடு இருப்பார். அல்லேலூயா. சில உலக மனிதர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு கஷ்டம் வந்து இவ கர்த்தரை விடலையே, இவ்வளவு பாடுகள் வந்து ஆலயத்துக்கு போறதை விடலையே. ஏன் தெரியுமா? வாழ்க்கை வனாந்தரமானாலும் நடத்துகிறவர் ஆவியானவர் அல்லவோ? இந்த வார்த்தை ஆம் என்று சொல்கிறவர் கைகளை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல். அல்லேலூயா. நடக்கிறது வனாந்தரம், ஓடுகிறது வனாந்தரம், பாதைகள் வனாந்தரமாய் இருக்கலாம், ஆனால் நடத்துகிற
நடத்துகிறவர் தெய்வம், நடத்துகிறவர் தெய்வம். வாழ்க்கை வனாந்தரமானாலும் நடத்துகிறவர் தெய்வம். முடிவு மகிமையாயிருக்கும், முடிவு மகிமையாயிருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளை வனாந்தரத்தின் பாதையில் நடத்தி தண்ணீரின் நாமே கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கிக் கொள்ளுகிற ஒரு காலத்தை, ஒரு அனுபவத்தை என் பிள்ளைக்கு நான் வைத்திருக்கிறேன். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் சிலர் மேல் தம்முடைய அபிஷேகத்தை, தம்முடைய மகிமையை, தம்முடைய அக்கினியை கர்த்தர் வைக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கை ஆவியின் நிறைவில்லாம வனாந்தரத்தை சந்திக்கிறது, ஆவியின் அனுபவம் இல்லாம வனாந்தரத்தை சந்திக்கிறது. ஆனா சிலருடைய வாழ்க்கை கர்த்தர் கூடத்தான் இருக்கா. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோம் பாஸ்டர், அப்பெல்லாம் கர்த்தரும் கூட பேசுகிறத நான் ஃபீல் பண்றேன். ஆனா வாழ்க்கையை திரும்பி பார்த்தா வனாந்தரம் மாறலையே, வருத்தங்கள் மாறலையே என்று நீ சொல்றியா? இது அமீன். உலகம் தந்த வனாந்தரம் இல்ல, தெய்வம் நடத்துகிற வனாந்தரம். இந்த வனாந்தரம் நீ கடந்துதான் ஆகணும் மக்களே, இந்த வனாந்தரம் நீ கடந்துதான் ஆகணும். நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்துவா இருந்தாலும் இந்த வனாந்தரத்தை நீ கடக்கணும். அப்பந்தான் சில சத்துருவுக்கு முடிவை கொண்டு வர முடியும், சிலரை ஜெயிக்க முடியும். சத்துருவை ஜெயிச்சா தான் உன்னால இந்த தேசத்துல சரித்திரம் அடைக்க முடியும். சிலரை கத்து வனாந்தரத்தினூடாய் நடத்துகிறார். எதற்கு? சிலதை ஜெயிக்கும்படி, சிலதை ஜெயிக்கும்படி. இந்த வனாந்தரம் சிலதை ஜெயிக்க பண்ணும். எஸ், ஹல்லேலூயா.